மக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் வந்து நாட்டுக்கோழி பண்ணை நீங்கள் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து எப்படி ஒரு நாட்டுக்கோழி பண்ணைக்காக முதலீடு பண்ணணும், அந்த முதலீட்டை பண்ணி எப்படி லாபகரமாக வெற்றி அடைய முடியும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் பட்டனையும் தட்டி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுருங்க. வாங்க இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ நாட்டுக்கோழி பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு இடம் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு இடத்த வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பீங்க. அந்த இடத்த பொறுத்து தான் இப்போ நீங்கள் முதல்ல வந்து கோழிகளை தேர்வு செய்யணும். இப்போ வந்து நாட்டுக்கோழிகளில் பார்த்தீங்கன்னாச்சுன்னா, சிறுவிடை கோழி, பெருவிடை கோழி, இடைவெட்டு கோழி அப்படின்ட்டு டைப் நாட்டுக்கோழிகள் இருக்குது. இதில் வந்து சிறுவிடை கோழிகள்லேயே நிறைய கோழிகள் இருக்குது, கழுத்தறுத்தான் அப்படின்ட்டு நிறைய கோழிகள் வரும். இதுவிலே வந்து இப்போ தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழிகள் அப்படின்ட்டு இன்னொரு டைப் இருக்குது. இதில் வந்து என்ன வரணாச்சுன்னா, கிராமப்பிரியா, அசில் கிராஸு, கைராளி இப்படி நிறைய இருக்குது, வனராஜா, கீரிராஜா அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழிகள். இந்த தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழிகளுக்கும் நாட்டுக்கோழிகள் அதாவது தூய நாட்டுக்கோழிகளுக்கும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் எடுத்திருக்க இடம் அளவு எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து முதல்ல கோழியை தேர்வு செய்யணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல அடைச்சி தான் கோழி வளர்க்க போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழிகளை தான் வாங்கி ஆகணும். நீங்கள் வந்து அதுக்கு தூய சிறுவிடை கோழிகளோ இல்லை வளர்ப்பு முறையில் வளர்க்குற கோழிகள் எதையும் தேர்வு செஞ்சு வளர்க்க முடியாது. அப்படி வளர்த்திங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாபகரமாக அமையாது. இப்போ நீங்கள் அடைச்சி வளர்க்கணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சிறந்தது தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழிகள். இப்போ நீங்கள் தூய நாட்டுக்கோழி வளர்ப்பில் எப்படி லாபம் ஈட்டலாம், அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் தூய நாட்டுக்கோழி வளர்க்க போகிறீங்க, அதாவது ஒரு சிறுவிடை கோழி வளர்க்க போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா, ஏன்னா சிறுவிடை கோழி தான் வளர்ப்பாங்க மேக்ஸிமம், அதனால் நம்ம சிறுவிடை கோழியை பற்றி பேசுவோம். சிறுவிடை கோழி வளர்க்குறதுக்கு முதல்ல எவ்வளோ இடம் வேணும், குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 100 கோழி வளர்க்கணுனாலும் ஒரு 2 ஏக்கருக்காச்சும் இடம் இருக்கணும். ஏன்னா அதை மேய்ச்சல் முறையில் வளர்த்திங்கன்னா அப்படின்னா தான் நல்ல லாபம் கிடைக்கும், கோழிகள்லையும் இழப்பு இல்லாமல் வளர்க்க முடியும். ஒரு 2 ஏக்கர் நிலத்தில் ஒரு 100 கோழி அப்படிங்கிறது ஒரு சின்ன இதுவாக தெரியும், ஆனால் நீங்கள் போட போகிற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கோழி வாங்குறது மட்டும்தான். இதுக்கு வந்து பெரிய லெவலில் தீவன செலவு எதுவுமே இருக்காது. நீங்கள் தடுப்பூசியும் தடுப்பு மருந்துகள் நோயை மேலாண்மை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், நோயும் பெரிய லெவலில் எதுவும் பாதிக்காது. இது எல்லாமே நம் நண்பர்கள் வச்சுருக்க பண்ணைகளில் நம்ம பார்த்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி பண்ணைகள், நாட்டுக்கோழி பண்ணைகள்லாம் வச்சுருக்காங்க. அதில் எல்லார்ட்டையுமே கேட்டதில் எப்படி எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம், அதை பற்றி தான் அவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம். எல்லாருமே தங்களோட அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிறுவிடை கோழி பண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த 2 ஏக்கர் இடத்துல தான் ஒரு 100 கோழியை 200 கோழியை வளர்க்க முடியும், அதுவும் மேய்ச்சல் முறையில். அதனால் நீங்கள் தீவன செலவு வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவீங்க. நோய் மேலாண்மை மட்டும்தான், அதாவது தடுப்பூசி தடுப்பு மருந்துகள் மட்டும்தான் கொடுக்க போகிறோம், பெரிய அளவில் நோய் பாதிக்காது. அதாவது நீங்கள் வந்து இப்போ சிறுவிடை கோழி வளர்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து முட்டையை வந்து ஏம் பண்ணி வளர்க்கக்கூடாது. அதாவது இப்போ வந்து அந்த கோழி முட்டையை விற்று உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் லாபம் கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு தூய சிறுவிடை கோழி ஒரு வருடத்துக்கே அதிகபட்சமாக ஒரு 60-லிருந்து ஒரு 120 முட்டை வரைக்கும் தான் விடும். அது வந்து ரொம்ப அதிகபட்சம். நீங்கள் வந்து ஒரு முட்டைக்கு அப்படின்னு வளர்த்திங்கனாச்சுன்னா கண்டிப்பாக தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழியை தான் வளர்க்கணும். இப்போ வந்து நீங்கள் இதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னாச்சுன்னா, முட்டைகளை எடுத்து நீங்கள் வந்து குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளை தான் விற்கணும். அது எப்படி அப்படின்னாச்சுன்னா, ஒரு நீங்கள் வச்சுருக்கிற 100 தாய்க்கோழியையும் தாய்க்கோழியாக தான் வச்சுருக்கணும். அந்த தாய்க்கோழியிலேருந்து நீங்கள் முட்டைகள் எடுத்து வாரம் வாரம் குஞ்சுகள் உற்பத்தி பண்ணணும். அந்த குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி நீங்கள் வந்து ஒரு நாள் குஞ்சில் இருந்து ஒரு 6 மாத விடைப்பருவம் வரைக்கும் வளர்த்து விற்கலாம். நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் வளர்த்திங்கனாச்சுன்னா அது வந்து ஒரு 600 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் தூய சிறுவிடை கோழிகள் போகும் மார்க்கெட்டில். இன்னையோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து உயிர் எடைக்கே கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் எடுக்கிறாங்க ஒரு தூய சிறுவிடை கோழியை. இது வந்து நீங்கள் 1 டே சிக்காகவும் சேல் பண்ணலாம், இல்லை ஒரு 10 டேஸ் வளர்த்து 10 டே சிக், இல்லை 1 மந்த் சிக், இப்படி நீங்கள் சிக்ஸாகவும் சேல் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குற மிகப்பெரிய லாபம். நீங்கள் முட்டையாக வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியாது, லாபம் கிடைக்காது. நீங்கள் அப்படி முட்டை உற்பத்திக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தரம் உயர்த்தப்பட்ட கோழியை தான் தேர்வு செஞ்சாகணும். அதுக்கு நல்ல கோழின்னு பார்த்தீங்கன்னாச்சுன்னா கைராளி, இல்லை கீரிராஜா அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அப்படி கோழிகளை நீங்கள் செலக்ட் பண்ணலாம்.
எனக்கு தெரிஞ்சு நம்ம நண்பர்கள் செலக்ட் பண்ணுறது கயிறாளி, அது வந்து ஓரளவுக்கு நல்லா முட்டையிடும் திறன் கொண்டது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கறி, அதாவது கறிக்கு ஒரு விற்பனை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த மார்க்கெட்டில் வந்து கயிறாளி கோழியோட விலை இல்லை மற்ற தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழியோட விலை கொஞ்சம் குறைவு, அதை விற்பனை செய்வதும் கொஞ்சம் கடினம். ஆனால் முட்டை உற்பத்திக்கு மிகச்சிறந்த கோழிகள் அவை. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இடம் கம்மியாக இருக்குது, உங்கள்கிட்ட வந்து ஒரு ஷெட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்க்கணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழிகளை தான் நீங்கள் வாங்கி ஆகணும். அதை மட்டும் தான் நீங்கள் ஷெட்டில் அடைச்சி வச்சு வளர்க்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் இப்போ ஷெட்டில் அடைச்சி வைக்கும்போது தீவன மேலாண்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த தீவன செலவு வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களை கொண்டு போகும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 கோழி வளர்க்குறக்கே ஒரு பெரிய லெவல் தீவன செலவு நீங்கள் பண்ணி ஆகணும். மந்த்லி அதாவது ஒரு 3000 ரூபாய் வரைக்கும் மாத செலவு தீவனத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இதுவே நீங்கள் ஒரு திறந்த மேய்ச்சல் முறையில் சிறுவிடை கோழிகள் வளர்த்தீங்கன்னாச்சுன்னா தீவன செலவு அதிகபட்சமாக மாதத்திற்கு 500 ரூபாய் ஆகிறதே அதிகபட்ச செலவு தான். ஏன்னாச்சுன்னா தீவன மேலாண்மை வந்து பெரிய லெவலில் இருக்காது. அதே மாதிரி இப்போ தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழிகளுக்கு அதிகபட்ச தடுப்பு மருந்துகள், நோய் தடுப்புக்கு மருந்துகள் கொடுத்தாகணும். இந்த சிறுவிடை கோழிகளோடு ஒப்பிடும்போது மருத்துவ செலவு, தீவன செலவு அதிகம். ஆனால் நீங்கள் வந்து முட்டை உற்பத்தி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாச்சுன்னா உடனடி லாபம் எடுக்கிறது, அது தரம் உயர்த்தப்பட்டதில் உடனடியாக லாபம் எடுக்கலாம். ஆனால் அந்த லாபம் வந்து குறைவாக தான் கிடைக்கும். அதாவது சிறுவிடை கோழி வளர்ப்புடன் ஒப்பிடும்போது இப்போ நீங்கள் சிறுவிடை கோழி வளர்த்து அந்த 6 மாதம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக ரீஃபண்ட் ஆகும். ஆனால் அந்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்லாமல் இருக்கும். அதாவது மொதல் 6 மாதம் உங்களுக்கு ஒரு இன்கம் இல்லாத பிஸ்னஸாக தான் இந்த சிறுவிடை கோழி வளர்ப்பு இருக்கும். இந்த 6 மாதம் தாக்குப்பிடிக்க முடியாமல் நிறைய பண்ணையாளர்கள் நட்டத்தை சந்தித்து பண்ணையே மூடிடுறாங்க. இந்த தவறை வந்து நிறைய பேர் பண்ணிடுறாங்க. எப்படின்னாச்சுன்னா வர முட்டையை சேல் பண்ணி அப்பப்போதைக்கு எடுத்துக்கிடுவாங்க லாபத்தை. இந்த சிறுவிடை கோழிகள் அந்தளவுக்கு பெரிய அளவு முட்டை உற்பத்தி இல்லை அப்படிங்கிறதுனால லாபம் வந்து பெருசாக கிடைக்காது. இது தெரியாமல் நிறைய முட்டை உற்பத்தியிலே முட்டையை வந்து விற்பனை செய்து நஷ்டமடைகிறாங்க. நீங்கள் வந்து சிறுவிடை கோழிகள், தூய சிறுவிடை கோழிகள் வளர்க்கிங்க, அதுவும் மேய்ச்சல் முறையில் வளர்க்கிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. சுத்தமான சிறுவிடை கோழிகளை தேடி மார்க்கெட் வந்து எப்போவுமே டிமாண்டாக தான் இருக்குது. உங்கள் பண்ணையை பார்க்குற ஒரு வியாபாரி கண்டிப்பாக நல்ல விலை கொடுத்து உங்கள் கோழிகளை வாங்குவாங்க. இப்போ வந்து அடுத்த தகவல் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி வாங்குறதா இல்லை வந்து சிறுவிடை கோழி வாங்குறதான்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழியோ இல்லை ஒரு பிராய்லர் கோழியோ வளர்க்கணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு ஷெட்டு போட வேண்டியிருக்கும். அந்த ஷெட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அதாவது பல லட்சங்களில் ஒரு ஷெட்டு போட்டு தான், அதாவது லட்சக்கணக்கில் பணம் முதலீடு பண்ணணும் ஒரு ஷெட்டு போடுறதுக்கு. என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அடைச்சி வச்சு வளர்க்கும்போது ரொம்ப நெருக்கமாக வளர்க்க முடியாது. ஒரு கோழிக்கு இவ்வளோ இடம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜாக ஒரு கணக்கு உண்டு. அந்த கணக்குப்படி நீங்கள் இப்போ ஷெட்டு போட வேண்டியிருக்கோம். 100 கோழிக்கு ஷெட்டு போடுறக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் பக்கத்துக்கு வந்துடும். நீங்கள் ஒரு ஷெட்டு போடணும் அப்படின்னாச்சுன்னா ப்ராப்பராக பக்காவாக சேஃப்டியாக ஷெட்டு போனோன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். இல்லை கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா கூட ஒரு 40-50,000 ரூபாய் ஒரு ஷெட்டுக்கு குறைஞ்சபட்ச செலவு. நான் சொல்கிறது ஒரு 1,00,000 கண்டிப்பாக. இதுவே நீங்கள் வந்து ஒரு நாட்டுக்கோழி அதாவது சிறுவிடை கோழி வளர்க்கணும்னா நைட்டு மட்டும்தான் அடைக்கணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு ஷெட்டு இருந்தால் போதும். அந்த ஷெட்டை வந்து ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கிட்டு பாதுகாப்பாக போட்டிங்கன்னா போதும். நைட்டு மட்டும் தான் அடைக்க போகிறீங்க. காலையில் ஃபுல்லாக மேய்ச்சலில் தான் இருக்கும். காலையில் திறந்து விட்டு நைட்டு மட்டும் தான் அடைக்க போகிறீங்க. அதனால் ஷெட்டோட செலவு ரொம்ப குறையும் சிறுவிடை கோழி வளர்க்கும்போது. அந்த ஷெட்டுக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து லேண்டில் போட்டு லேண்டை பெருசாக வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கோழி வளர்ப்பில் வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. அதாவது அப்பப்போதைக்கு லாபம் கிடைக்கணும். இப்போ டெய்லி ஒரு முட்டை 100 முட்டை விற்கிறீங்களா, 100 முட்டைக்கு 10 ரூபாய், 1000 ரூபாய் கிடைக்குதா அப்படி பார்க்குறாங்க. ஒரு 300 கோழி வச்சுருக்குமா, 100 முட்டை விற்கிறோமா, இது வந்து இது நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை யாரும் பார்க்குறது இல்லை. அதாவது நம்ம பண்ணுற முதலீடை வந்து யாரும் கணக்கு பண்ணுறது கிடையாது. அதாவது ஒரு 300 கோழி வளர்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ முதலீடு போடுறோம், இவ்வளோ முதலீடு போட்டு நம்மளோட முழு உழைப்பு, ஒருத்தரோட முழு உழைப்பு போடுறோம், இந்த முழு உழைப்பு இந்த முழு முதலீடுக்கு நமக்கு கிடைக்கிற லாபம் என்ன அப்படிங்கிறத யாரும் கணக்கு பண்ணாமல் கிடைக்கிற லாபத்தை மட்டுமே கணக்கு பண்ணுறாங்க. ஆனால் இந்த சிறுவிடை கோழி வளர்ப்பில் வந்து நீங்கள் போடுற முதலீடை விட லாபம் பல மடங்கில் இருக்குது. ஆனால் அந்த லாபத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமைக்கு காத்திருக்கும் நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கிடைக்கும் பலன் வந்து மிகப்பெரிய பலனாக தான் அமையும் இந்த சிறுவிடை கோழி வளர்ப்பில். அதாவது தூய நாட்டுக்கோழி வளர்ப்பு. இந்த தூய நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து நீங்கள் இறங்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபைனான்சியலாக செக்யூராக இருக்கணும்.
என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, சப்போஸ் அந்த 6 மாதத்தில் உங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், அதாவது பண்ணையில் வந்து நோய் தாக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாச்சுன்னா, அந்த தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக செக்யூர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நோய் தாக்கிறதுனால கோழிகள் இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாச்சுன்னா, ரெண்டாவது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் கடன் வாங்கும்போது உங்கள் கடன் வந்து உங்கள் கழுத்தை நெரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கோழி வளர்க்கிறதுக்கு ஆசைப்படுற எல்லாரும் முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். அதாவது எடுத்த உடனே ஒரு 500 கோழியோ இல்லை 300 கோழியிலோ ஆரம்பிக்கணுங்கிற ஆசைப்பட்டு பெரிய லெவலில் பண்ணாங்க. ஒரு 10 கோழிக்கு உங்களுக்கு கையில் காசு இருந்தால் 5 கோழி எடுத்து வளங்க. அந்த 5 கோழி வளர்த்து உங்களுக்கு அனுபவம் வந்தப்பறம் அதை 10 ஆக்குங்க, 10 100 ஆக்குங்க, 100 500 ஆக்குங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. முதல்ல பெரிய லெவலில் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி தயவு செஞ்சு யாரும் கடனில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் கோழிகள் உயிருள்ள பிராணிகள். உயிர் இருக்கிற ஒரு பொருளை வந்து எப்போ வேணாலும் எந்த நோயினாலும் தாக்கலாம். அதை வந்து யாராலையும் கணிக்க முடியாது. என்ன தடுப்பூசிகள் பயன்படுத்தினாலும் எப்போ வேணாலும் பெரிய இழப்பை சந்திக்கலாம். ஆனாலும் தரம் உயர்த்தப்பட்ட கோழிகளில் சந்திக்கிற அளவுக்கு பெரிய அளவில் இழப்பு இருக்காது. அப்படின்னாலும் என்ன இழப்பை தாங்கிக் கொள்றதுக்கு நமக்கு முதல்ல ஒரு சக்தி வேணும், அதாவது ஃபைனான்ஷியலாக பணம்ங்கிறது ரொம்ப இப்போ முக்கியமாக இருக்குது. அதனால் ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு புதுசாக நிறைய பேர் வரவங்க நல்லா தெளிவாக யோசிச்சுட்டு நம்மளால் செக்யூராக இருக்கும், இந்த இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியாச்சுனாலும் நம்மளுக்கு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி அதிலிருந்து இன்கம் எடுக்கும்போது வரைக்கும் நம்மளால் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், நமக்கு வந்து வேறு சோர்ஸ் இருக்குது அப்படின்னாச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நாட்டுக்கோழி, தூய நாட்டுக்கோழி வளர்க்குறதுல இல்லை அப்படின்னாச்சுன்னா கம்மியான இன்கம் போதும், டெய்லி நம்மளுக்கு ரொட்டேஷனுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழிகளை தேர்வு செஞ்சு வளங்க. வளர்ப்பு முறை எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வர வர வீடியோ போடுவோம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கண் முன்னாடி நம்ம இப்போ நண்பர்கள் பண்ணையில் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்டதில் அவங்க என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணியாச்சுன்னா லாஸ் ஆகாமல் போகும், எப்படிலாம் லாஸ் வரும், அதாவது எப்படின்னா சொல்ல முடியாது. ஒரே டைமில் ஒரு 2 நாள்லலாம் மொத்த பண்ணையும் வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு நோய்கள் தாக்கும். அதுவும் நம்ம நண்பரோட பண்ணையில் பார்த்துருக்கோம். ஒரு 3 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 150-200 கோழிகளுக்கு மேலே இறந்துருக்கு. அதே மாதிரி பெரிய லெவலில் அதாவது தடுப்பூசி எல்லாமே போட்டு வச்ச கோழிகளை இறக்கும். அதுக்கு வந்து என்ன நோய் தாக்கியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 1 நாள் இல்லை 2 நாள் உங்களுக்கு எடுக்கும். அந்த 2 நாளுக்குள்ள ஒரு பெரிய இழப்பை கொடுக்கும். அதுக்கு நீங்கள் தாக்கு பிடிச்சி வரணும் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் கோழி வளர்ப்புக்கு முன்னாடி ஒரு ஃபைனான்சியல் செட்டில்மெண்ட் இருந்துச்சுன்னா அழகாக தூய சிறுவிடை கோழி வாங்கி வளருங்க. அதிகபட்ச லாபம் கிடைக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 3 மடங்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உறுதியாக எடுக்கலாம். பொறுமையும் உழைப்பும் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையோட உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோழிப்பண்ணைகளில் சிறந்த லாபத்தை எதிர்பார்க்கலாம். வெற்றிகரமாக பண்ணைகள் நடத்த என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.